வந்துச்சு என்ன தர மாட்டேன் சொல்றேன் இப்போ என்ன பண்ற பாரு டேய் டேய் என்னடா பண்ற டேய் வேண்டாம் முடியாது முடியாது ஏன் இப்படி எல்லாம் பண்ற சொல்ல கேளுடா மொண்ட மொடிச்சுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கானே உன் புருஷன் அதான் யாருக்கு எனக்கு மட்டும் பணம் தரல வீடியோ அடிச்சு நூறுக்கிடுவேன் இப்போ பணம் தர போறியா இல்லையா இப்போ பணம் தர போறியா இல்லையா பாஸ் 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 கோபப்படாதீங்க ஒண்ணு பண்ணிடாதடா போய் பண்ணு எடுத்து போ சீரோ சீரோ உங்களுக்கு கேட்ட கொடுக்க மாட்டீங்களா வா கொடுத்து ரெண்டா கொடுக்கற நீ ஏني முடிச்சது போ குடு 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 டேய் டேய் கடவுளே எனக்குன்னு வந்து பிறந்திருக்கானே இவனை எப்படி திருத்த போறேன்னு தெரியலையே ஒரே பையனா செல் செல்லம் கொடுத்து வளர்த்த அது தப்பா இப்படி கண்ட பழக்கத்தை பழகிக்கிட்டு வந்து ஏ தலையில மண்ணள்ளி போடுறானே நான் என்ன பண்ணுவேன் மேடம் அழாதீங்க நடந்து நினைச்சு வருத்தப்படாம அது எப்படி சரி பண்ணனும் பாருங்க எப்படி தம்பி எல்லாத்தையும் போட்டு எப்படி உடைச்சானே நீயே பார்த்தல்ல பார்த்தேன் மேடம் நான் தான் நேத்தே அவரை டாக்டர் கிட்ட கூட்டி போன் சொன்னேன்ல வர மாட்டேங்கறானே எங்களை என்ன பண்ண சொல்ற பாழா போன போத பழக்கத்துக்கு பாரி கொடுக்கவா என் பிள்ளைய பெத்து வளர்த்த மேடம் சொல்றேன் நீ தப்பா நினைக்காதீங்க அநியாயமா கிடைச்ச பணத்தினால கிடைக்கிற சந்தோஷம் உடனே காணா போயிடும் அதனால வேதனை மட்டும்தான் மிஞ்சும் இப்ப உங்க மக விஷயத்தை எடுத்துங்க பணம் கூரைய பிச்சுட்டு கொட்டுதேன்னு அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தீங்க பாக்கெட் மணிய கணக்கு பார்க்காம கொடுத்தீங்க நீ சொல்றது புரியுது தம்பி பணம் தான் அவனுக்கு எடுத்து குட்டிச்சவராக இருக்கு இப்ப அவனை சரி பண்ண என்ன வழி ஒரே வழிதான் ஐயா மாத்துங்க ஐயா சரியானா எல்லாமே சரியாகும் ஆமா மேடம் சம்பாதிச்ச வரைக்கும் போதும் இனிமேலாவது அவர் குடும்பத்து மேல அக்கறை வைக்க சொல்லுங்க தம் மகன்கிட்ட பாசமா ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க உங்க மகனை அன்பாலதான் மேடம் திருத்த முடியும் இனிமே ஐயா சம்பளத்துக்கு அதிகமா ஒரு பைசா வாங்கினாலும் அது அனாவசியம்னு தூக்கிடுறீங்க இனாமா வாங்கினது தங்கமா இருந்தாலும் தூக்கி குப்பையில போடுங்க நேர்மையா சம்பாதிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு ஐயா கெடுத்து சொல்லுங்க அது மட்டும் இல்ல மேடம் இதா மேடம் இப்ப நான் சொன்னதுதான் நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி அப்படி பண்ணா உங்க மகனும் திருந்துவான் குடும்பமும் உருப்படும் வாழச் சிறந்தது நேர் வழியா குறுக்கு வழியா இதுல எது நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க அப்பா கிட்ட நான் கண்டிப்பா சொல்றேன் உங்க மகன் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டாரு அவரோட ஆர்டிகல் யுஎஸ் மெடிக்கல் ஜர்னல்ல வந்திருக்குன்னு நானே காட்டுறேன் சச்சா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு அப்புறம் அகில் உனக்கு உன் படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உன் உடம்பு ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் பாத்துக்கோ ஓகே பை அம்மா காபிமா இன்னொரு காபி எடுத்துட்டு வாங்க சரிங்கம்மா இன்னொரு காபி யாருக்குமா நீயே லட்சுமணன் கொண்டு போய் கொடு என்னமா நீ அவதான் சமைக்கிறதும் இல்ல லட்சுமணன் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பணிவிடையும் செய்யறது இல்ல அவளே பண்ணலங்கறப்ப நான் மட்டும் எதுக்கு ஏண்டி அவ ஒட்டிக்கிட்டவ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா நீ கட்டிக்கிட்டவடி நீயும் அதையே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி இனிமே நீதான் காஃபி போட்டு தினமும் அவனுக்கு கொண்டு போய் குடுக்கற இந்த வயசுல இதெல்லாம் தேவையாமா வயசு ஆக ஆகத்தான் புருஷ மொண்டாட்டிக்குள்ள நெருக்கமும் பாசமும் அதிகமாகிக்கிட்டே போகும் உனக்குனா எனக்கு நீனு புரிஞ்சுக்கிற வயசுன்னா அது இதுதான் நீயும் அவனும் ஒன்னா உக்காந்து பேசி சந்தோஷமா காஃபி குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு அத பாக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா இந்த வயசுலதான் பேசி சிரிக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது அவன் ஓம் புருஷன் கடைசி வரைக்கும் அவனுக்கு வேண்டியத செஞ்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க உனக்கு மட்டும் தான் நீ உரிமை இருக்கு அவன் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே குடி
ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி எந்திரிக்காத. அம்மா இந்தாங்கம்மா காபி. நீங்க போங்க. சரிங்கம்மா. என் செல்லம் இல்ல உன் கையால அவனுக்கு காபி கொடுத்தா சந்தோஷப்படுவாண்டி. எடுத்துக்கிட்டு போ. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலம்மா. येनेंगे कॉफी थैंक्स नाने केकनुन रुदे यो यो उर्ती पक्कतला उकार सोना ये वाला तल्ली उकांदर का पर सुंदरी सुंदरी येना पक्कतला उकार मुड़िया द पोड़ी सुमर मा वंदे कुन्ने बुड़े मुड़िया द ना मुड़िया द येना चे இல்ல ஒண்ணு இல்லையே இல்ல அத்தை ஏதோ கேக்குறாங்க நீ அதுக்கு முடியாதுன்னு செய்ய காமிக்கற அவங்களுக்கு ஏதாவது வேணுமா இல்ல ஆமா இனிமே சமயல நானே பாத்துக்கறேன்னு சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னாலும் கேக்கல அத அவங்க கிட்ட பேசி சந்தோஷமா இருக்கலன்னு என்னது என்னது இல்ல இல்ல உங்க கிட்ட பேசி சமிக்க பெர்மிஷன் வாங்கி கொடுன்னு சொல்றாங்க ஐயோ ஏ அருமை புத்திசாலி சொதப்புறாளே உங்க கையால வாய் குருசியா சமைச்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசைதான் ஆனா இந்த வயசுல நீங்க எதுக்கு சிரமம் பண்ணணும் இதுல சிரமப்பட என்னடா இருக்கு இல்லத வீட்ல சமைக்க ஆள் இருக்காங்க என்ன வேணும்னு கேட்டா சமைச்சு கொடுக்க போறாங்க நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இது உங்க வீடு எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாவே கேட்கலாம் எந்த தயக்கமும் வேண்டாம் டேய் உன்கிட்ட கேக்க எனக்கு என்னடா தயக்கம் எனக்கு இங்க ஒரு வித்தியாசமும் கிடையாது இது ஏன் வீடுன்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் ஆனா சுந்தரி தான் ஒதுங்கியே இருக்கா பட்டும்படாம இருக்கா அத கொஞ்ச நாள் போனா அதுவும் சரியாயிடும் இது நல்லா இருக்கா காபி தானே அது நல்லதானே இருக்கு நான் அத சொல்லல பொன்னாடி பக்கத்துல உட்கார்ந்திருக்கா அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போன இல்லாம ஏதோ புக்க பாத்துக்கிட்டு இருக்கறியே நல்லா கேளுங்க பாட்டி டான் நீங்க பண்றது ரொம்ப அநியாயம் அம்மா கூட ஜாலியா பேசிட்டு இருக்கறதானே வாங்க சார் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் இத பாருங்க இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட உங்க வயசு தான் இருக்கும் இப்போவே மெடிக்கல் ஜர்னல்ல ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருக்கான் டட் சும்மா பேச மாட்டாதீங்க உங்க பக்கத்துல ஒரு அன்பான அழகான மனைவி உட்கார்ந்திருக்காங்க அரிவாளி அவ அன்பானவ அழகானவ என் மனைவின் எனக்கு எப்பவோ தெரியும் அவள நீ எனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண தேவையில்ல. ஓம் வயசுல இருக்கிற பையன் இப்பவே நம்ப முடியாத அளவுக்கு அற்புதமா ஒரு ஆர்டிகல் எழுதி இருக்கான். இப்படி எல்லாம் என்னிக்காவது நீ யோசிச்சிருக்கியா? டாடி இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா போல. நான் மேகசின் வாசிக்க ஆரம்பிச்சாலே தூங்கிடுவேன். எழுதுறதா? நோ வே. அப்படி அவன் என்னடா எழுதி இருக்கான்? இது என்னன்னு தெரியுமா? மேகசின். சாதாரண மேகசின் கிடையாதுடா. யுஎஸ்ல இருந்து வெளிவர மெடிக்கல் ஜர்னல். இதுல ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணனும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ப்ரொஃபசர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், சயின்டிஸ்ட் இப்படிப்பட்டவங்களோட ரிசர்ச்ச உண்மையா இல்லையான்னு வெரிஃபை பண்ணி தான் இதுல பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒரு பையன் அதுவும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் பப்ளிஷ் பண்ணிருக்கானா அது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு டாடி இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மெடிக்கல் படிக்கிறவன் அத பத்தி எழுதி இருக்கான் அவன் எழுதினதை படிச்சு பாரு டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் ஆஃப் டிப்ரஷன் மன அழுத்தத்துக்கான காரணம் அதுக்கான நவீன சிகிச்சை முறை இத பத்தி தெளிவா எழுதிருக்கான் ஒரு சின்ன பையன் இதை எழுதிருக்கிறத நினைச்சா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஃபீல்ட்ல ஐயோ டாட் முடியல நான் படிக்கிறது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க சொல்றது மெடிக்கல் சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கும் ஜெனரல் நாலேஜுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத இந்த பையன் யார் தெரியுமா இந்தியாவை சேர்ந்தவ பர்டிகுலரா சொல்லணும்னா தமிழ்நாடு நம்ம ஊர் தான் படிக்கிறப்பவே ஆராய்ச்சி கட்டுரை எழுதி பிச்சு உதறி இருக்கான் நீயும் தான் இருக்கியே ஏண்டா எவனோ ஒருத்தன் புக்ல எழுதிட்டானே ஏன் பேரனை ஏன்டா நீ கறிச்சு கொட்ற இந்த புக்ல ஒரு ஆர்டிகல் வந்ததுக்கு அவள பாராட்டு அப்படி என்ன அவன் சாதிச்சிட்டான் சுந்தரி இதுல ஒரு ஆர்டிகல் வரணும்னா அவன் நிஜமாவே புத்திசாலியா இருக்கணும் திறமையும் தகுதியும் இல்லாத யாராலையும் இந்த புக்ல எழுத முடியாது அந்த பையன் நிஜமாவே ஒரு ஜீனியஸா தான் இருக்கணும் நீங்க பாராட்டுறத கேக்க நிஜமாவே சந்தோஷமா இருக்கு நீங்க இப்ப யாரை பாராட்டி பேசுறீங்கன்னு தெரியுமா இதுல எழுதி இருக்கிற ஜீனியஸ் யார் தெரியுமா உனக்கு தெரியுமா சுந்தரி இந்த புக் நீ படிச்சிட்டியா படிச்சிட்டேன் எழுதுனது தெரிஞ்ச பையன் தான் அகில் தி கிரேட் அகிலன் சன் ஆஃப் லக்ஷ்மணன்
நம்பவே முடியல. யுஎஸ் மெடிக்கல் ஜர்னல்ல ஆர்டிகல் எழுதுற அளவுக்கு ஏன் எழுத மாட்டான்? என் பேர் அங்க டாக்டர்க்குள்ள படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்றீங்க? அவங்க டாக்டருக்கா படிச்சுட்டு இருக்கான்? ஆமா, எனக்கும் உன்ன மாதிரி அவனையும் டாக்டராக்கி பார்க்கணும்னு ஆசை. சுந்தரி வேண்டான்னு சொல்லியும் அவன் கேட்கல. படிச்சா இதுதான் படிப்பேன்னு ஒத்த காலில் நின்னான். பரீட்சை எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஸ்காலர்ஷிப்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைச்சிச்சு. ஒரு கலையுலக வாரிசு, ஒரு அரசியல் வாரிசு மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில்முறை வாரிசு. அண்ணன் தான் கில்லி மாதிரி ஒரே நாள்ல ஏன் இடத்த பிடிச்சிட்டாரு? நான் தான் டக் அவுட் ஆயிட்டேன். பிரபா, ஏன் இப்படி பேசுற? நீங்க ரெண்டு பேருமே இவரோட மகனுங்க தான், ஏன் அவனை மட்டும் வாரிசுன்னு? இல்லம்மா, நான் மெடிக்கல் படிக்கலங்கிறது அப்பாவுக்கு ஒரு குறை தான். இப்ப அண்ணன் அந்த குறையும் தீர்த்து வச்சிட்டாரு. அப்பா, இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை அண்ணன் கையில படிச்சு நீங்க ஜாலியா இருக்கலாம். அண்ணன் பார்த்துப்பா, என்னால முடியாதுன்னு எஸ்கேப் ஆக பாக்குறியா? உன்ன அவ்வளவு சீக்கிரம் விட்டுட மாட்டேன். அண்ணன் ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிட்டோம், நீ அட்மினிஸ்ட்ரேஷனை பாத்துக்க. ஏன் இடத்துல அண்ணன், அம்மா இடத்துல நீ. நான் எப்படி? உன்னால முடியும்டா. பிரச்சனைய சுமூகமா பேசி சமாளிக்கிறது எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ பேசிய சாதிச்சிருவ. அதுதான் சொல்ற, அண்ணனு நீயும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல கவனிச்சுக்கங்க. எனக்கு நீயும் வாரிசு, அகிலனும் வாரிசு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். உனக்கு இஷ்டம் இல்லன்னா அத பத்தி பேசல. செகண்ட் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்காக பேங்க்ல லோன் கேட்டோம், கிடைக்கல. எதிர்பார்த்தபடி ஃபைனான்சியல் ஹெல்ப்பும் கிடைக்கல. வேற என்ன பண்ணலாம் இருக்க? அதோ எல்லாரும் சேர்ந்து ஊத்தி மூடிட்டீங்களே, திரும்ப ஏன் அதை பத்தி கேக்குறீங்க? ஏன் என்னால ஒண்ணு முடியாதுன்னு இவங்க முன்னாடி குத்தி காட்டவா? ஏன் போனா? எதுக்கு இப்படி கோவப்படுற? லோன் கிடைக்கலங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியாது. வேற ஏதாவது மெத்தட்ல ட்ரை பண்ணி தான் ஆகணும். நான் தெரிஞ்ச இடத்துல மூவ் பண்ணலாம் இருக்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? தெரியல. தெரியலையா? ஆமா, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டேன். எங்கன்னு தெரியல. போனா ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? நீ பாத்துக்குவேங்கிற நம்பிக்கையில தானே எல்லாத்தையும் உன் கண்ட்ரோல்ல விட்ட? ஏன் கண்ட்ரோல்ல விட்டீங்களா? நல்லா விட்டுருப்பீங்களே. இந்த வீடு, ஹாஸ்பிட்டல், நிர்வாகம் இப்ப எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல. ஆள் ஆளுக்கு தான் இங்க வந்து ஆடிட்டு போறாளுங்களே. இந்த வீட்டுல எனக்கு மரியாதை துளி கூட கிடையாது. இது வீடா சத்திரமா? வரவ போறவெல்லாம் வந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்கா? இனிமே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்களோ, எவ்வளவு ஆட வச்சு வேடிக்கை பாக்குறீங்களோ அவகிட்ட போய் கேளுங்க. கோடீஸ்வரனோட பொண்ணு லோனுக்கு அவளே ஏற்பாடு பண்ணுவா. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வாங்க. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. வாங்கண்ணா, வாங்க. அதான் கூப்பிடுறாங்கல்ல, பேங்கோட எக்ஸ் மேனேஜர், உங்க எக்ஸ் வைஃப். வாங்க. இவங்க நினைச்ச வேர்ல்ட் பேங்க்லயே லோன் கிடைக்கும், போங்க. உங்களுக்கு செகண்ட் யூனிட் தொடங்க லோன் வேணும், அதானே உங்க பிரச்சனை? ஆமா சுந்தரி, செகண்ட் யூனிட் தொடங்கணுங்கிறது என்னோட பல வருஷ கனவு. அதுக்கு இப்படி ஒரு தடை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க விருப்பப்பட்டபடி எல்லாம் நடக்கும். லோனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி சுந்தரி? பேங்க்ல தான் லோன் தர மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. நான் கேஸ் போட்டதுனால அத காரணம் காட்டி தானே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டா? நான் கேஸ வித்ட்ரா பண்றத முடிவு பண்ணிட்டேன். இப்பவே லாயர் கிட்ட பேசிடுறேன், அப்படியே பேங்க் மேனேஜர் கிட்டயும் பேசிடுறேன். கண்டிப்பா லோன் கிடைக்கும். உங்க செகண்ட் யூனிட் வர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் சுந்தரி. ஆனா ஒரு கண்டிஷன், லோனை போவனா பேர்ல வாங்க கூடாது, உங்க பேர்ல தான் வாங்கணும். அது எப்படி முடியும்? போனா ஹாஸ்பிட்டலோட ஷேர் பர்சன், அவ பேர்ல தான வாங்க முடியும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. லோனை உங்க பேர்ல வாங்குறதா இருந்தா நான் கேஸ வித்ட்ரா பண்றேன், பேங்க் மேனேஜர் கிட்டயும் பேசுவேன். இல்லனா நீங்களாச்சு அவளாச்சு. என்ன பிரச்சனை? நான் ஹாஸ்பிட்டல் என் பேர்ல எழுதி வச்சிருங்க, என் பேர்ல லோன் வாங்குங்கன்னு சொல்லலையே.
உங்க பேர்ல வாங்குனா நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு உரிமை இல்லையா? இருக்கு. அப்படியே தயங்குறீங்க? இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா சொல்லுங்க. உடனே லாயர் ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லி அவர்கிட்ட உங்க முன்னாடியே பேசி முடிச்சிடுறேன். அப்படியே பேங்க்குக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா போனா என்ன சொல்லுவான்னு தான் தெரியல. அவ என்ன சொல்லுவாங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? லாயர் கிட்ட பேசலாம்ல? சரி, உன் விருப்பப்படியே செய்யலாம். ஹாஸ்பிடல் வர்க்கு போயிட்டு வரோம். எதுக்குடி? பேங்க் லோன் விஷயமா? அப்படியா, சந்தோஷமான விஷயம். போயிட்டு வாங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரிமா, நான் கிளம்புறோம். நான் வரேன். போயிட்டு வாப்பா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா கை கூடும்.